பவர் இன் தி வேர்ட், வார்த்தையிலே வல்லமை. கவனிங்க, என்னுடைய சரீரத்தில் இல்லாத ஒரு வல்லமை என்னுடைய வார்த்தையில் இருக்கிறது. என்னுடைய சரீரத்தில் இல்லாத ஒரு பவர் என் வார்த்தையில் இருக்கு. ஹல்லேலூயா. கவனிங்க, என்னை எந்த அளவு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே அளவில் தான் என் வார்த்தையை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. என் வார்த்தையை எப்படி நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே அளவில் தான் என்னையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. நான் வேறு, என் வார்த்தை வேறு இல்லை. ஆமீன். உதாரணத்திற்கு, பள்ளிக்கூடத்தில் சில வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க, இதை செய்யுங்கன்னிட்டு. அதை செய்யலைனா பள்ளிக்கூடத்தை நம்ம என்ன செய்கிறோம், ரிஜெக்ட் செய்கிறோம். சபையில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், இப்படி தான் இருக்க வேண்டும் என்று. அப்படி நீங்கள் செய்யலைனா சபை என்ன பண்ணுறீங்க, ரிஜெக்ட் செய்கிறீங்க. ஹல்லேலூயா. அரசாங்கத்தில் சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும், அதை நீங்கள் செய்யலைன்னா அரசாங்கத்தை என்ன செய்கிறீங்க, அவமதிக்கிறீங்க. உங்களுக்கு வழங்குச்சிங்களா? அப்போ தேவன் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அந்த வார்த்தையின்படி நீ நடக்காவிட்டால் தேவனே நீ அவமதிக்கிறாய். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு வழங்குச்சிங்களா? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், வேறு அதிகாரங்களாகட்டும், சில சமயத்தில் அவர்கள் தவறாக சொல்லும் பொழுதே நம்ம என்ன செய்கிறோம், அது கீழ்ப்படுகிறதுல பிரச்சனையே கிடையாது. ஆனால் தேவன் ஒன்று சொல்லி அதற்கு கீழ்ப்படியாமட்டால் நமக்கு தான் பெரிய ஆபத்து. ஹல்லேலூயா. அப்போ தேவ சனங்களை கவனிங்க, தேவனை ஒரு மனுஷன் எப்படி கனப்படுத்துகிறான் என்றால் அதே சமமாக தேவ வார்த்தைக்கு அவன் கனத்தை கொடுப்பான். ஆமீன். தேவன் வேற, தேவனுடைய வார்த்தை வேற இல்லைங்க. நான் வேற, என் வார்த்தை வேற. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் என் மைண்ட் என் ஹார்ட்டு தான் உங்களுக்கு சொல்லும் போது கம்யூனிகேஷனாக வார்த்தையின் மூலமாக வருகிறது. அப்போ என் மேலே என்ன கனத்தையும் மரியாதையும் வச்சுருக்கீங்களோ அதே தான் என் வார்த்தைக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க. ஹல்லேலூயா. என்னையும் என் வார்த்தையும் பிரிக்க முடியாது. ஆமே. நான் என்ன சொல்கிறேனோ என் வார்த்தை என்ன சொல்கிறதோ அதுதான் நான். நான் என்னவோ அதுதான் என் வார்த்தை. ஆமீன். அப்போது கவனிங்க, வார்த்தை என்றாலே முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமீன். ஏன் தேவனுடைய வார்த்தையில் வல்லமை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வார்த்தையாக இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லிவிங் வேர்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ வார்த்தை, ஜீவன் தருகிற வார்த்தை. ஆமீன். அதுதான் வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 19:13 இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரே என்னங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர் என்ன? தேவ வார்த்தை. ஹல்லேலூயா. அவருடைய நாமம், அவருடைய பெயர் வார்த்தை என்பதே. அடுத்தது 1 யோவான் 1:1 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, இந்த ஜீவ வார்த்தையை கண்டார்கள், தொட்டார்கள், ஃபீல் பண்ணாங்க, பார்த்தாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, டான்ஜிபிளும் இந்த வார்த்தை தான், இன்டான்ஜிபிளும் இந்த வார்த்தை தான். ஆமீன். வார்த்தை யாராச்சும் பார்க்க முடியுமா? வார்த்தை யாராச்சும் கேட்க முடியுமா? சொல்லுங்களேன். தேவ வார்த்தைக்கு ஏன் வல்லமை உண்டு? ஏனென்றால் அந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அடுத்தது காட்ஸ் டிகிரி. முதலாவது பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையாக இருக்கிறார். த வேர்ட் ஆஃப் காட் ஆஸ் எ பர்சன், ஜீசஸ் கிரைஸ்ட். இரண்டாவது பார்க்குறோம், காட்ஸ் டிகிரி. டிகிரி என்றால் த லெவல், த வெயிட். கவனிங்க, அவருடைய வார்த்தை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக செயல்படும். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 33:6 கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அப்போ காட்ஸ் டிகிரி இது என்னவென்றால் உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. ஆமீன். முதலாவது பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறாரு. இரண்டாவது பார்க்குறோம், அந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தையில் உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. ஆமீன். கவனிங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருக்குது,
இருளா இருக்கு, ஜலத்தின் மேல ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறாரு. இப்பொழுது அந்த வார்த்தை வருகிறது, லெட் தேர் பீ லைட். உடனே வெளிச்சம் உண்டாச்சு. ஹல்லேலூயா. சூரியன் ஆண்டவர் படைச்சார, நிலவை படைச்சார, பூமியை படைச்சார, நதிகளை ஆண்டவர் உண்டாக்கினார், நதிகளுக்குள்ளாக மச்சங்களை ஆண்டவர் படைச்சார், மனுஷனை ஆண்டவர் கையினால் உருவாக்கினார, ஜீவ சுவாசத்தை ஊதினார. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, தேவன் படைச்ச அந்த ஆறு நாள் படைப்பு முக்கியமாக மனுஷனை தவிர மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படிதான் படைத்தாரு? வாயின் வார்த்தையினால். அப்ப கவனிங்க, தேவன் ஒரு வார்த்தை சொன்னா இல்லாதது அப்படியே அந்த இடத்துல உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால தான் மரிச்ச அந்த லாசரு இடத்துல ஆண்டவர் போய் லாசருவே வெளியே வா என்று சொல்கிறார். அவர் வார்த்தையிலிருந்து போன ஜீவன் மரித்த சரீரத்துக்குள்ளாக பாய்ந்து அவனுக்குள்ள ஜீவன் வந்து வெளியே வருகிறான். கரங்களை தட்டி அவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ள வார்த்தை. ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆண்டவர் பாதத்தில் வந்து விழுந்து, என் மகன் சாக கிடக்கிறான், நீங்கள் என்ன பண்ணணும், வந்து குணமாக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறார். அவனும் வீட்டுக்கு போகிறான். போகிற வழியில் விஷயம் வருகிறது, மகன் சுகமாகிவிட்டான். இவன் நேரத்தை பார்க்குறான். எந்த நேரத்தில் அவன் சுகமாகினான் என்று வேலைக்காரனில் கேட்கும்போது, இயேசு எந்த நேரத்தில் சொன்னாரோ அதே நேரத்தில் தான் அவன் சுகமாகி இருக்கிறான். காரணங்களை தட்டி அவர் உயர்த்துங்க பார்க்க. வேதமும் சொல்லுகிறது, என் வார்த்தை அனுப்பி அவனை குணமாக்குவேன், அவனுடைய அழிவுக்கெல்லாம் விலக்கி அவனை காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளது, இல்லாதவைகளையும் அந்த வார்த்தை உருவாக்கிடும். ஆமீன். அப்போ கவனிங்க, தேவ வார்த்தையை எவ்வளவு நாம் நேசிக்கணும். கிறிஸ்தவருடைய அட்டர் ஃபெயிலியூர், ஒரு அற்புதத்தை அடையாமல் அற்புதத்தின் ஒரு பாதையில் நடக்காததுக்கு காரணம் என்னென்னா, இந்த வார்த்தையை மதிக்கிறதுல நீ மிதிக்கிறாய். இந்த வார்த்தையை நீ யோசிக்கிறதுல வேற எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்க. இந்த வார்த்தையை நீ நேசிக்கிறதுல, இந்த வார்த்தையை நேசிக்கணும், இதை வாசிக்கணும், இதே நீ யோசிக்கணும். அடுத்தபடியாக, அந்த வார்த்தை அவர் படைத்த படைப்புகளை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. சூரியனை பிடித்து இருக்கிறவர் யார்? சந்திரனை அந்தரத்தில் தொங்க விட்டவர் யார்? பூமியை சுமந்து கொண்டு இருக்கிறவர் யார்? ஹல்லேலூயா. பூமிக்கு ஏதாச்சும் சப்போர்ட் இருக்குங்களாங்க? பூமி எப்படி தான் இருக்குது? அந்தரத்தில் தானே இருக்குது. சூரியனுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் இருக்கா? நமக்கு ஒரு சப்போர்ட் உண்டு. நம்ம எங்கே இருக்கிறோம்? பூமி மேலே இருக்கோம். இந்த புத்தகத்துக்கு ஒரு சப்போர்ட் உண்டு. இது எங்கே இருக்குது? ஃபுல்பிக் மேலே இருக்குது. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. நீங்கள் எது மேலே இருக்கீங்க? சேர் மேலே இருக்கீங்க. பூமிக்கு என்ன சப்போர்ட் இருக்குது? சூரியனுக்கு என்ன சப்போர்ட் இருக்குது? நிலவுக்கு என்ன சப்போர்ட் இருக்குது? நட்சத்திரங்களுக்கு என்ன சப்போர்ட் இருக்குது? சொல்லுங்கோ, சொல்லுங்களேன். வேதம் சொல்லுது, எபிரேயர் 1:3, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவம் உள்ளவருடைய வலது பரிசுத்தில் உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. இங்கே பைபிள் சொல்கிறது முக்கியமாக அந்த இடத்துல பார்க்க வேண்டியது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்தி. இப்போ கவனிங்க, வேதாகமம் என்ன சொல்கிறது? பூமி, நம்ம நினைக்கிறோம் அநேகர் அநேக விதமாக சொல்லுவாங்க, ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பூமியை அவருடைய வார்த்தை தாங்கி கொண்டு இருக்கிறதாம், சூரியனை அவருடைய வார்த்தை தாங்கி கொண்டு இருக்கிறதாம், நிலவை அவருடைய வார்த்தை தாங்கி கொண்டு இருக்கிறதாம். அவர் சொல்கிறார், நீ அப்படியே நில்லு என்றால் நிற்கிறது. உதாரணம், காற்றையும் கடலையும் அதட்டினாரா? நின்று போனதா? அப்போது தேவ வார்த்தைகள் என்ன செய்கிறதாம்? அவர் படைத்த எல்லா படைப்பையும் அப்படி பாதுகாக்கிறதா. கடைசியாக நான் சொல்லுகிறேன், God speaks personally. ஆண்டவர் என்ன செய்கிறார்? தனிப்பட்ட விதத்தில் நம்மோடு கூட பேசுகிறார். கவனிக்கணும் இந்த இடத்துல, பே அன்டிவைடட் அட்டென்ஷன். உலகத்தில் தேவன் படைத்த எல்லா படைப்புகளும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது.
சூரியன் கீழ்ப்படுகிறது, காற்று கீழ்ப்படுகிறது, தண்ணீர் கீழ்ப்படுகிறது, அலைகள் கீழ்ப்படுகிறது, ரா மெட்டீரியல் கீழ்ப்படுகிறது, ஃபினிட்ஸ் கூட்ஸ் கூட கீழ்ப்படுகிறது. அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்களுக்கு ரா மெட்டீரியல் என்றால் என்ன? உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, கோதுமை ரா மெட்டீரியல். ஃபினிஷ் குட்ஸ் எது? சப்பாத்தி ஃபினிஷ் குட்ஸ். உங்களுக்கு உங்களுடைய ஜஸ்ட் பாணியில் நான் பேசுகிறேன். அப்போது ஆண்டருடைய வார்த்தை ஃபினிஷ் குட்ஸான அந்த ஐந்து அப்பத்தை பெருக செய்ததா? சொல்லுங்கோ சொல்லுங்கோ, கரங்களை உயர்த்தி ஒரு அழிலையோ சொல்லுங்க. அப்போ தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அவருடைய படைப்புகள் அனைத்துமே அப்படியே ஒரு வார்த்தையும் சொல்லாமல் கீழ்ப்படுகிறது. தேவ தூதர்களும் அப்படி கீழ்ப்படுகிறார்கள். தேவ வார்த்தைக்கு எதிர்த்து நின்று கீழ்ப்படியாதவர்கள் உலகத்தில் யூனிவர்ஸில் ரெண்டு பேர் தான், ஒன்று சாத்தான், இன்னொன்று மனிதர்கள். தேவ வார்த்தைக்கு சாத்தான் என்ன பண்ணுவான்? கீழ்ப்படிஞ்சாலும் மனப்பூர்வமாக கீழ்ப்படிய மாட்டான். தேவ வார்த்தைக்கு எப்பொழுதும் எதிர்த்து நின்றுட்டே இருப்பான் சாத்தான். அதே போல தேவ வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறோன்னு மனுஷன், மனுஷனுக்குள்ளாக அந்த ஒரு தீய ஒரு வல்லமை ஒன்று இருக்கு. அவன் என்ன செய்வான்? தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பான். வேதம் சொல்லுது, அவருடைய சொல்படி கேட்கிற பெருங்காற்றை, பெருங்காற்று கூட தேவன் ஒன்று சொன்ன அப்படி என்ன செய்யும்? கீழ்ப்படியும். சூரியன் சந்திரன் அவர் சொன்ன அப்படி கீழ்ப்படியும். அவர் ஒரு முறை சொல்லிட்டார், அங்கே இருங்க, நான் அங்கே இருக்கா. உன்னை பார்த்து சொல்றாரு, வாரம் வாரம் சர்ச்சுக்கு வந்து ஒழுங்கா வரியா? வித்தியாசம் தெரிதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. சந்திரனை பார்த்து சொல்லிட்டார், நீ அங்கே இருந்த அது அங்கே இருக்கா. சொல்லுங்க, உன்னை பார்த்து சொல்றாரு ஒழுங்கா, எட்டு மணிக்கு தேவனுடைய வார்த்தையை தினமும் சாயந்தரத்தில் கேளு. கேட்குறியா? கர்த்தர் உன்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. சில வீட்டில் போனால் அந்த எட்டு மணிக்கு சன் டிவி வந்துட்டு இருக்கு. ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. தேவ வார்த்தை ஒன்று சொல்லும் பொழுது அதுக்கு உண்மையிலே நீ கீழ்ப்படுகிறியா? சந்தேகம் தான். கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் சாபக்கேடும் வேதனையும் கண்ணீரும் கவலம். ஏன்னா நீ கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் உண்மையிலேயே தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால நீ தேவனுக்கு என்று காணிக்க கொடுத்தால் பன்றியின் ரத்தத்தை செலுத்துகிறது போல இருக்கான். தேவனை நீ ஆராதித்தால் விக்கிரகத்தை நீ ஆராதித்தது போல இருக்கான். ஏசாயா 66 சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, நீ மாடுகளை பலி செலுத்தினால் மனுஷரை கொலை பண்ணுகிறது போல ஆண்டவருக்கு இருக்கான். காரணம் என்ன? நீ தேவ வார்த்தையின்படி நடக்கல, உன் சொந்த இஷ்டத்தின்படி நீ நடக்கிற. நன்றாக கவனிங்க, வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய சில காரியங்களை உனக்கு ஆண்டவர் ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் தேவ வார்த்தை ஒன்று சொல்லும் போது உடனே கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில நீ ஆசீர்வாதமா இருக்க முடியும். தொடர்ச்சியாக எங்கள் யூடியூப் சேனலை பார்க்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள், மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்.